வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வந்தோம் வித்தியாசமான பரிகாரத்தை சொல்லிக்கிட்டு வர்றோம் இதுவரை இந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கு திதி சூனியத்தை பற்றி அவங்களுக்கான பரிகாரம் எந்த இடத்துக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிறத இது வரைக்கும் பதிவிடலை முதல் முதலாக உங்களுக்காக பதிவிடுகிறோம் பொதுவாக ஒரு திதியில் ஒருத்தர் பிறக்கிற அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தால் அவங்களுக்கு எந்த ராசியும் பாதிக்கப்படாது சதுர்த்தசி திதியில் பிறந்தால் நாலு ராசி பாதிச்சிரும் மற்ற திதிகளில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ராசி அடிபட்டு போகும் அப்போ இந்த திதி சூனியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் திரையோதசி திதியில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோமே உதாரணமாக அவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் ஜூனியம் ஆயிடுது அப்போ எட்டாம் இடம் ஜூனியம் ஆச்சுன்னா அவமானம் வழக்கு வட்டி கட்டுறது தெண்டம் கட்டுறது அவங்க வாழ்க்கையில் சந்தித்தே ஆகணும் சரி இதுக்கு எங்கே ஒன தீர்வு கிடைக்கும் அப்போ அவங்க என்ன செய்யணும்னா திருக்கண்டியூர் அது எங்கே இருக்குன்னா கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்டியூர் பிரம்மன் வழிபட்ட சிவன் ஸ்தலம் இது என்றைக்கு போகணும் தேய்பிரை திரையோதசி திதி என்று போகணும் சரி நான் வளர் தேய்பிரையில் பிறந்துட்டேன் வளர்பிரையில் பிறந்தா தேய்பிரையில் போகணும் தேய்பிரையில் பிறந்தாச்சு வளர்பிரை அன்று எங்கே போகணும்னா அதாவது திருவையாறுலேருந்து திருவையாறுலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் நடுவில் காவிரி பாலத்து கரையை ஒட்டி திருமல பாடி திரு அங்கே இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபட அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் ஸோ அவங்க ஜாதகத்தில் எந்த இடம் சூனியமாக இருக்கோ அந்த இடம் சூனியம் உடைபட்டு ஜாதகர் சுபிச்சமான நிலைக்கு வருவார் நூறு மார்க் வாங்கி பாஸ் ஆக வேண்டாம் நாற்பது மார்க் வாங்கி வாங்கியாவது பாஸ் ஆகலாம்ல அதுக்கான பரிகாரம் இது ஸோ திதியை பிடித்தால் விதியை விழலாம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்